ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்டி டிஆர் யூடியூப் சேனல் நேற்று எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அதாவது ப்ளஸ் டூ மாணவர்கள் ஆல்பாஸ் குறித்து ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேட்டனே முதல் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு தான் மனசில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும் ஒருவேளை நம்ம ஆல்பாஸ் செய்யப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இதனால் அவர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம படித்தே ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துட்டாங்க அதுக்கு கல்வி அதிகாரிகள் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க இதை நீங்களும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ப்ளஸ் ஆல் பாஸ் அதற்கு கல்வி அதிகாரிகள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் நான் ரீட் பண்ணுறேன் அப்படி பார்த்துக்கங்க தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த ஆண்டில் பள்ளிகள் திறக்கப்படவில்லை ஆண்டு முழுவதும் ஆன்லைனில் மட்டுமே வகுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன ஒன்பது முதல் ப்ளஸ் டூ வரையிலான வகுப்புகளுக்கு மட்டும் ஜனவரி முதல் நேரடி வகுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் ப்ளஸ் டூ தவிர மற்ற அனைத்து வகுப்புகளுக்கும் பாஸ் வழங்குவதாக தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது முழாண்டு தேர்வு பொதுத் தேர்வு உட்பட எந்த தேர்வும் நடத்தப்படாது என அறிவிக்கப்பட்டது ப்ளஸ் டூவுக்கு மட்டும் மே மூன்றாம் தேதி முதல் பொதுத் தேர்வு துவங்க உள்ளது இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட துணை முதல்வர் ஓபிஎஸ் பி எஸ் பிளஸ் டூவுக்கு ஆல்பாஸ் வழங்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என அறிவித்தார் இதனால் பிளஸ் டூ மாணவர்களுக்கு ஆல்பாஸ் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து பள்ளிக்கல்வி அதிகாரிகள் கூறியதாவது மாணவர்கள் பள்ளிக்கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு செல்ல பிளஸ் டூ பொதுத் தேர்வு மிக முக்கியம் அந்த தேர்வில் ஆல்பாஸ் வழங்குவது சாத்தியமில்லை பிளஸ் டூவில் பொதுத்தேர்வு நடத்தாவிட்டால் உயர்கல்வி நிறுவனங்கள் தமிழக மாணவர்களை இன்ஜினியரிங் மருத்துவம் கட்டடவியல் சட்டம் என எந்த படிப்பிலும் சேர்த்து கொள்ளாது நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டினீங்க அப்படின்னோம்னா இதுதான் நடக்கும் ஆல்பாஸ் வழங்குவோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஒருவேளை மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயும் ப்ளஸ் டூக்கு எக்ஸாம் நடத்தி தமிழகத்தில் மட்டும் நடத்தாத பட்சத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மாணவர்களையுமே மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சேர்த்துக்க மாட்டாங்க இது வேணா உங்களுக்கு ஒரு சிலர் ஆல்பாஸ் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற மாணவர்களுக்கு எட்டு லட்சம் பேர் பரிசு எழுதுகிறாங்கன்னா அதில் ஒரு லட்சம் பேருக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும் மிச்சம் எட்டு லட்சம் மாணவர்கள் வந்து இதனால் வருத்தம் மட்டும்தான் படுவாங்க அதனால் அந்த ப்ளஸ் டூ ஆல்பாஸ் அப்படிங்கிறது சாத்தியமில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ மாணவர்கள் உயர்வு கல்விக்கான எதிர்கால தேவை அடிப்படையில் அவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தி மதிப்பெண் வழங்குவது கட்டாயம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இந்த மாதிரி நியூஸ் வருது அப்படின்னோம்னா அதுதான் கடைசியில் உறுதியான நியூஸாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கல்வி அதிகாரிகளோட கருத்து வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்குங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் யார் சொல்கிறதையும் கேட்காம உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி படித்தங்க தான் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க தேங்க்யூ